ஹலோ எவ்வரி ஒன் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட ஜூனியர் ரெஸிடண்ட் அண்ட் டைப்பிஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே வந்தது அதனோடய எக்ஸாம் டேட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எந்த மன்தில் நடக்குங்கிறத இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டுவெல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கிற பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்தது இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதோடய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் பார்க்க வேண்டியது சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர்க்கு பதிலாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஃபார் போத் ஜூனியர் எஸ்டெண்ட் அண்ட் டைப்பிஸ்ட் எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே சிபிடி எக்ஸாம் நடக்கும் டென்டேட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து டென்டேட்டிவாக டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் டேட்டும் அதோடய ஹால் டிக்கெட்டும் மிக விரைவில் குடி சீக்கிரத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் நடக்கும் போடுங்கிறது அதுவும் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட்டில் அவங்க சொல்லுவாங்க இன்டிமேட் லேட்னு சொல்லியிருக்காங்க அதர் ஸ்டேட் கேண்டிடேட்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சென்னை சென்டராக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க நியரஸ்ட் ஸ்டேட் வந்து சென்டர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சிபிடிபிஎஸ் எக்ஸாம்னால் நிறையா சப்போஸ் நிறையா செஷன் நடந்தது அப்படின்னா அந்த செஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவங்க இது பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து நார்மல் எஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதான் கொடுத்துருக்காங்க நார்மலேஷன் மார்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பு இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டியது சிபிடி வந்து ஜேஏ அதாவது ஜூனியர் எஸ்டென்ட் டைப்பிஸ் எல்லாமே ஒன்றா நடக்கும் டென் எயிட்டி வந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ நெக்ஸ்ட் மந்தில் சென்டர் வந்து லேட்டராக இன் இன்வீட் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட்டில் மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்டராக இருக்கும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு இருக்க பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது ஸ்டேட்டில் போடுவாங்க நார்மலேஷன் பொசிஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க சப்போஸ் மோர் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு மணி நேரம் நடந்த அப்படின்னா கண்டிப்பாக நார்மலேஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்களோட பேட்டர் வந்து விட்ருக்காங்க எப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்னு ஜென்ரல் தமிழ் இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அதுலேருந்து ஒரு கொஷின் இருக்கும் நம்ம தமிழ் லாட்டி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பைலிங் உள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம பி எக்ஸாம் மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் இருக்கும் அது குவாலிஃபை மார்க் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் அந்த டைப் பிரேக்கிங் சேம் மார்க்காக இருந்தால் டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸே தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் தான் அதே மாதிரி ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி ஜென்ரல் இங்கிலீஷாக சரி அதே சிலபஸ் தான் ஓல்டு சிலபஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான் அவங்க வெப்சைட்டில் இருக்க சிலபஸ் தான் ஸோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போலேருந்தே நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி டீன் பூஸ் படிச்சுட்டு இருக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஆப்பர்ச்சுனிட்டாக விட வேணாம் நல்லா படிங்க ஸோ இதனோடய கொஷின் பேட்டர்ன் மாடல் மாடல் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கிறத ஃபர்தர் வீடியோவில் பா வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ